ஓமலூர் அருகே பெண்ணை கொலை செய்த வழக்கில் கோவில் பூசாரியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சேலம் மாவட்டம் சேடப்பட்டியைச் சேர்ந்த செல்வி என்பவர் மாயமானதாக அவரது கணவர் பசவராஜ் காவல் நிலையத்தில் அளித்த புகாரையடுத்து பெரியாண்டிச்சி அம்மன் கோவில் பூசாரி குமார் கொலை செய்து தூக்கி வீசியது தெரியவந்துள்ளது இதனையடுத்து பூசாரியை கைது செய்த காவல்துறையினர் கொலைக்கான காரணம் குறித்து விசாரணையில் ஈடுபட்டனர் அதில் தன்னிடம் குறுகேட்க வந்தபோது செல்வியுடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் முப்பதாயிரம் ரூபாய் படம் கொடுத்த போது அதனை திருப்பிக் கொடுக்காமல் அந்த பெண் ஏமாற்றம் முயன்றதால் சைனைட் கொடுத்து கொலை செய்ததாக பூசாரி வாக்குமூலம் கொடுத்துள்ளார் மேலும் அவரது கழுத்தில் இருந்து ஆறு பவுன் செயினை எடுத்துக் கொண்டதாகவும் கூறியுள்ளார் கொலையான செல்விக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்து இருந்த நிலையில் குழந்தை பாக்கியத்திற்காக குறுக்கேட்க சென்றபோது பூசாருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது மேலும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடும் பழக்கமும் செல்விக்கு இருந்தது குறிப்பிடத்தக்கது